அதிமுக தலைமையை ஏற்கும் கட்சிகளுடன் தான் சட்டப்பேரவை தேர்தலில் கூட்டணி. திருச்சி செய்தியாளர் சந்திப்பில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். ரயில் பெட்டிகளைப் போல் மூத்த தலைவர்களை கழற்றி விட்டுவிட்டது திமுக என விமர்சனம். பொய் பேசுவதற்காக ஸ்டாலினுக்கு நோபல் பரிசை தரலாம் என்று முதலமைச்சர் பேச்சு. ஸ்டாலின் ஒரு பக்கம், உதயநிதி ஒரு பக்கம், தயாநிதி மாறன் ஒரு பக்கம், கனிமொழி ஒரு பக்கம், கட்சியில் வேற யாரும் இல்லை. இங்க இருக்கிற நேருக்கார் பார்த்தீங்கன்னா வெளியில விட்டடிச்சிட்டாங்க. ரயில் பெட்டி போனா ஜங்ஷன் கண்டா கழிச்சு விடுவாங்க பாருங்க. அது மாதிரி இப்படி முன்னாடி இருக்க தலைவர்லாம் ஒவ்வொரு ஜங்ஷன்ல பெட்டி கழிச்சு விட்டுட்டே போறாங்க. திமுகவின் வாரிசு அரசியலுக்கு மக்கள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் வலியுறுத்தல். மக்களை தந்திரமாக ஏமாற்றும் கட்சி திமுக என்றும் விமர்சனம். அந்த கம்பெனிலாம் போர்ட் ஆஃப் டைரக்டர் உதயநிதி, கனிமொழி, தயாநிதி மாறன் எல்லாம் போர்ட் ஆஃப் டைரக்டர். அப்படிப்பட்ட ஒரு கட்சி தமிழகத்தில் மீண்டும் வர வேணுமா எண்ணிப்பாரு. ராஜக கட்சி, குடும்ப அரசியல், குடும்பம்தான் ஆட்சிக்கு வர வேண்டும், வாரிசுகள் தான் ஆள வேண்டும் என்ற நிலையை இந்த தேர்தலை மாற்றி காட்டுங்கள். தமிழகத்தில் ஜனவரி 31 தேதி வரை தளர்வுகளுடன் ஊரடங்கு நீட்டிப்பு. நோய் கட்டுப்பாட்டு பகுதிகளில் ஊரடங்கு முழுமையாக பின்பற்றப்படும் என்று தமிழக அரசு அறிவிப்பு. வழிபாட்டுத் தலங்களில் கடைபிடிக்கப்பட்ட நேர கட்டுப்பாட்டை நீக்கியது தமிழக அரசு. திரைப்படம், சின்னத்திரை படப்பிடிப்பில் 100% பணியாளர்களுக்கு அனுமதி. தமிழகத்தில் காணும் பொங்கல் தினத்தன்று மக்கள் கடற்கரைக்கு செல்ல அனுமதி இல்லை. பிரிட்டன் கொரோனாவை கருத்தில் கொண்டு தமிழக அரசு அறிவிப்பு. வெளிமாநிலங்களில் இருந்து தமிழகம் வருவதற்கான இ-பாஸ் நடைமுறை தொடரும் என்று அறிவிப்பு. புதுச்சேரி, ஆந்திரா, கர்நாடகாவிற்கான விலக்கு நீட்டிப்பு. தமிழ்நாடு உட்பட நாடு முழுவதும் ஜனவரி 2 தேதி கொரோனா தடுப்பூசி ஒத்திகை. மாநில அரசுகள், யூனியன் பிரதேசங்கள் தயாராக இருக்க மத்திய அரசு அறிவுறுத்தல். தமிழ்நாட்டின் 3 மாவட்டங்களில் ஜனவரி முதல் வாரத்தில் கொரோனா தடுப்பூசி ஒத்திகை. 21,000 செவிலியர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட உள்ளதாக சுகாதாரத்துறை தகவல். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக சஞ்சீப் பானர்ஜி நியமனம். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் உத்தரவு. மே 4 தேதி முதல் சிபிஎஸ்இ பொது தேர்வுகள். ஜூலை 15 தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் பொக்ரியால் அறிவிப்பு. குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் 1,195 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எய்ம்ஸ் மருத்துவமனை. காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டினார் பிரதமர் மோடி. உலகின் முதல் நாடாக ஆங்கில புத்தாண்டை வரவேற்ற நியூசிலாந்து. ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரிலும் களைகட்டிய புத்தாண்டு கொண்டாட்டம்.